உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. சீமான் வந்து அரசியலில் வந்து ஒரு முன்னணியாக இருக்கார். அரசியலில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்கிறாரு. தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், தமிழ்நாட்டை ஆள்ற தகுதி வேறு எந்த மொழிக்காரருக்கும் கிடையாது, நாங்கள் தமிழில் மட்டும்தான் ஆளணுங்கிறத வரவேற்போம். ஆனால் அதே சமயம் எல்லா அரசியல் சூழ்நிலையிலையும் எல்லாருமே அவர் வந்து எதிர்த்து பேசுகிறாரு. சீமான்கிட்ட உள்ள பெரிய விசேஷம் என்னென்னா, அழகான பேச்சாளர், துடிப்பான பேச்சாளர். தமிழ்நாட்டுக்கு எதிர்கால கனவு அவருக்கு நிறையா இருக்குது, அதை நம்ம வரவேற்போம். சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காரு, விஜய்கிட்ட போய்ட்டு இவர் ஒரு படம் தயார் பண்ணுறதுக்கு போய் ஒரு நடிக்க கதை சொல்லியிருக்காரு. இவர் எப்படி கதை எடுத்துருப்பார் நம்ம நினைக்கிறோம்னா, அரசியலில் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, அரசியலில் பெரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய, அரசியலில் ஒரு புரட்சிகரமான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதையை அவர் தயார் பண்ணியிருப்பார்னு நம்ம நினைக்கிறோம். அதை போய் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு, விஜய் மறுத்துட்டாரு. இப்போ விஜயை ஒரு பிடிக்காதவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கனா, அவர்கிட்ட போயிருக்கவே கூடாது. இப்போ விஜய் படம் ஒன்று வருதுன்னு வச்சுங்க, அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, இளைஞர் பட்டாளருக்கு நல்லா தெரியும். விஜய் என்ன பண்ணுறாரு, அவருடைய கருத்துக்களை வந்து போல்டாக சொல்கிறாரு. போல்டாக சொல்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் பெரிய பிரச்சனைகள் உருவாகுது, நல்லா தெரியும் நம்மளுக்கு. பிரச்சனையை யார் உருவாக்குறாங்க, அவருக்கு எதிராக உள்ளவங்க உருவாக்குறாங்க, நம்மளுக்கே தெரியும். விஜயை வந்து வேறுபடுத்தி காட்டணுங்கிறக்காக ஜோசப் விஜய், ஆண்டனி விஜய் என்னென்னமோலாம் சொன்னாங்க, நம்மளுக்கு தெரியும். என்ன சொன்னாலும் அவருடைய படம் டாப்பாக ஓட ஆரம்பிச்சிருது. காரணம், அவருக்கு ரசிகர் பட்டாளம் அப்படி இருக்குது. அப்படி ரசிகர் பட்டாளம் இருக்குங்கிற காரணத்துக்காக தான் சீமான் போயிட்டு அவரை போய் கேட்குறாரு, நீங்கள் வாங்க என் படத்துக்கு நடிக்க வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன பார்க்குறாரு, கதையை கேட்குறாரு. ஓ, இந்த கதைக்கு நம்ம நடித்தோம்னா நம்ம குழுவுக்கும் இந்த கதைக்கும் ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணிட்டு நான் மாட்டேன்னு மறுத்துறாரு. கேட்கறது இவருடைய பொறுப்பு, ஒத்துக்கிறது மறுக்கிறது அவருடைய கடமை, அவருடைய உரிமை. உடனே சீமான் என்ன பண்ண, அமைதியாக வெளியே வந்துட்டா தேவலாம், எல்லாரையும் தாக்குற மாதிரி விஜயும் தாக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சீமான் மேலே ஒரு வருத்தம். அழகான பேச்சாளர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர், உங்கள் விஷயத்தை ஏற்றுக்கலன்னா மட்டும் உடனே அவரை நீங்கள் வந்து மட்டம் தட்டி பேசுறது தப்பா இல்லையா? அரசியலில் வந்து இப்போ சொல்கிறாரு, என் படத்தை வந்து தம்பி சிலம்பரசன் நடிக்க ஒத்துக்கிட்டாரு, பாருங்கள் இனிமேல் டாப் 100 ஹீரோ வந்து அவர் தான், 100 படங்களை வெற்றி படங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சிலம்பரசனை ஒரே தூக்கா தூக்குறாரு. இனி சூப்பர் ஸ்டாரே அவர் தான்ங்கிறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, சூப்பர் ஸ்டார்னு யாருங்க நிர்ணயம் பண்ண, ரசிகர் இல்லைங்க பண்ணணும். இப்போ நம்மளுக்கே தெரியும் சிலம்பரசனை நம்ம வந்து குறை சொல்லலை. எத்தனை படங்கள் சிலம்பரசன் நடித்து ஓக ஆகன்னு ஓடி இருக்கு, அதாவது ஏதாச்சும் வாய் விட்டு அறியும் ஒன்று ரெண்டாக இருக்கலாம். அவங்க அப்பாவை தெரியும், ராஜேந்திர அவர்கள் மிக திறமையானவர், கதை வசனம், பாடல்கள், டைரக்ஷன், நடிப்பு, ஒளிப்பதிவு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரைத்துறையில். ஆனால் அரசியல் அவரால் வெல்ல முடியலையே. திமுகவில் இருந்தார், தனிச்சு கட்சி வச்சார், அதிமுக சேர்ந்தார், என்னென்னமோ செஞ்சார், ஆனால் அவரால் வந்து தனிச்சு நிற்க முடியலை. ஆனால் வசனம் பேசுவார், மக்கள் இடத்துல ஈடுபடலை. சில நேரங்களில் அந்த வசனமே வந்து அவரை வந்து நக்கல் பண்ணக்கூடிய, மீம்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் வந்துடுது. அதே மாதிரி அவர் பாணியில் சிலம்பரசன் சில நேரங்களில் பேட்டிலாம் கொடுத்தார், அதுவும் ஈடுபடலை. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சீமான் அவர்கள் வந்து தனக்கு பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலன்னா ஒரு பேச்சு பேசக்கூடாது. திமுகவையும் தாக்குறாரு, அதிமுகவையும் தாக்குறாரு, காங்கிரஸையும் தாக்குறாரு, கமலையும் தாக்குறாரு, ரஜினியையும் தாக்குறாரு, எல்லாரையும் தாக்குறாரு. இப்போ எல்லாரையும் தாக்கிட்டு தான் மட்டும்தான் ஒரு தனி மனிதன், நல்ல மனுஷன்னு சொல்கிறப்ப அப்படி உள்ளவர் நீங்கள் விஜய்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, கேட்டிருக்கவே தேவையில்லையே. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிருக்கணும், முதலே வந்து சிலம்பரசன்ட்ட பேசியிருக்கணும், இல்லை விஜய்கிட்ட சொன்னதை வெளியிடவும் கூடாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசியலில் புனிதமாக உள்ளவங்க ஒரு சிலர் தாங்க இருந்தாங்க. காமராஜ் இருந்தார், காகித மில்லத் இருந்தார், கக்கன் இருந்தார், இப்போ பேராசிரியர் காதர் மீதின் இருக்கார், நல்லகண்ணு இருக்காங்க. இதை மாதிரியே ஒரு ஒரு எளிமையான நேர்மையான அரசியல்வாதிகள் 100க்கு 100 இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் தங்களுடைய பாதையை மாற்றிக்கவே இல்லை, கருத்துக்களை மாற்றிக்கவே இல்லை, நேரான பாதையில் ஒரே கருத்தை சொன்னாங்க. ஆனால் நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாறி மாறி உங்களுடைய தடத்தை பதிச்சிங்கன்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறி போயிடும். நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம்னா சீமான் நல்ல அரசியலுக்கு வரணும், வெறும் வெற்றியாளராக வரணும்னு எதிர்பார்க்குறோம். எனவே வெற்றி படைப்பாளியான, வெற்றி நடிகரான விஜய் மாதிரி ஆளுகளை நீங்கள் தாக்கி பேசாதீங்க. நீங்கள் மற்றவங்கள உயர்த்துறதா உயர்த்துங்க. கலைத்துறையையும் அரசியல் துறையும் நிமிஷம்
நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசாதீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், கலைத்துறையும் நல்லா இருக்கணுங்கிறது நம்மளுடைய அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளாக எடுத்துக்கலாம். இது போன்ற கருத்துக்களை இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலில் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே ஒளிபரப்புறதாங்க நம்மளுடைய வேலை. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். இந்த கருத்துக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.